முறுமுறுப்பான கிணத்து கடவு நிலக்கடலை தட்டை நம்ம nativespecial.com ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். nativespecial.com என்னை பொறுத்த வரைக்கும் தவறு இல்லை. அதை வந்து அவங்க நான் என்ன வந்து என்ன செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணதுக்கு தான் நான் வந்து சில விஷயங்கள் நான் வந்து டைரெக்டாக ஏன்னா தனிப்பட்ட தாக்குதல் வந்து ஒரு சமூக வலைத்தளங்களில் வரும்போது நான் வந்து அதுக்கு தனிப்பட்ட தாக்குதலாக வரும்போது அதை வந்து நான் கேள்வி கேட்டு நான் இது அட்டாக் பண்ணேன். அவங்க என்ன அட்டாக் பண்ணும்போது நான் திருப்பி அட்டாக் பண்ணேன். இது யாராக இருந்தாலும் நான் செய்வேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இது வந்து அதுக்காக ஏன் எதுக்கு எனக்கு கேட்காம நீக்கினது எனக்கு ஏன் தெரியல. என் உண்மைக்காக நான் வந்து போராடினதுக்காக அது தண்டனைனா அது எனக்கு தெரியல. அது நான் வந்து எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல எனக்கு. ஆனால் எனக்கு வருத்தமாக தான் இருக்குன்றது சொல்லுவேன் நான். ஏன்னா பிகாஸ் இது ஒருத்தர் ஒரு உரிமையை பறிக்கக்கூடாது யாராக இருந்தாலும் சரி. கேட்டீங்களா சிறுபான்மை பிரிவு தலைவர் டெய்சி சரண் அவர்களுக்கும் கேட்டதுனால தான் அந்த அந்த பதிவு போட்டேன் நான். கண்டிப்பாக எனக்கு பிளட் பாயில் ஆச்சு. எனக்கு வந்து அதுக்கு கூடிய நடவடிக்கை எடுக்கணுன்றது எனக்கு வந்து உறுதியாக இருந்தேன். அந்த இடத்துல யாராக இருந்தாலும் அது எடுத்துருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு வந்து விளக்கமே சொல்ல முடியாது. ஏன்னா அதில் அப்ரப்டாகவே தெரியுது என்னென்ன மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு நபர் ட்ரிச்சி சூர்யா மாதிரி ஒரு நபர் அவர் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது நான் சொல்ல முடியாது. ஆனால் அவர் திருந்தது இந்த மாதிரி திருந்துறவங்க நான் பார்த்தது கிடையாது. திருப்பி இன்னொரு பெண்ணை செய்வார். அது இன்றைக்கி நான் எனக்கு நடக்கலாம், நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம், உங்கள் தாய்க்கு நடக்கலாம், உங்களோட சிஸ்டருக்கு நடக்கலாம், யாருக்கு வேணால் நடக்கலாம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நடவடிக்கை எடுத்தால் தான் அவங்க உணர்வாகுவார்கள். இல்ல நான் இன்னும் வரல. நான் எங்க காலையில இருந்து உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். யாருக்கு பேச முடியல. மக்கள் கண்டிப்பா ஆதரிப்பாங்க. பிகாஸ் யார் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட ஆதரவு என்கிட்ட இருக்கும். அது தாண்டி கட்சியில நிறைய பேருக்கு தெரியும் நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன்றது தெரியும். யார் யாரெல்லாம் என்னோட ஆதரவா இருக்காங்களோ கண்டிப்பா என் கூட இன்னும் இருப்பாங்க. அவங்க ஸ்ட்ரெங்தா இருப்பாங்க, என் கூட ஸ்ட்ராங்கா எப்பவுமே இருப்பாங்கன்றது எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கு. பாஜக இவங்க வரணும் இவங்க வரக்கூடாதுன்னு தான் இல்லை. ஆனால் யாருக்கு கரெக்டான பொசிஷன் கொடுக்கணுன்றது தான் நான் வந்து வேண்டி கேட்குறேன். அவ்வளோதான். கட்சியில் தேசுதே மாயங்கிற ஒருத்தர் மேலே அதிகமான பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்குது. அங்கே மதன் ரவிச்சந்திரன் அப்புறமா இப்போ அவர் பேசுகிற சூர்யா அவர் பேசுகிற பேச்சு இப்படி வரிசையாக வந்துருக்குது. நீங்கள் தான் சொன்னீங்க அநீதி எதுனாலும் கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்பேன்னு. நீங்கள் இது குறித்து எதுவும் அறிக்கை விடுவீங்களா கேள்வி கேட்பீங்களா? நான் இது வரைக்கும் அந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. அவர் வந்து ஒரு ரொம்ப டே அண்ட் நைட் உழைக்கிற ஒரு மனிதர், ஃபுல் டைமர். அதாவது டே அண்ட் நைட் எனி டைம் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு இது பண்ணணும் அப்படின்னா ஃபுல் டைம் நான் பார்த்துருக்கேன். நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஸோ அந்த மாதிரி தப்பாக சித்தரிக்கிறது அது தவறான ஒரு விஷயம். நான் ஆல்டர்னேட்டே கிடையாதுங்க. நான் வாழும் என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் பாஜக. பாஜக இருப்பீங்க, ஒரு தொண்டனா இருந்துட்டு போறேன், அவ்வளோதான். ஒரு கார்னரா இல்லைன்னா உங்களை மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருப்பேன் மைக்கு பிடிச்சிட்டு. தவறான நடவடிக்கைக்கு நீங்க வந்து உங்க தலைமையோ இல்ல ஒரு உண்மையான தொண்டர் அப்படிங்கிற அடிப்படையில கண்டிப்பா ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்பேன். கண்டிப்பா போயிட்டு என்னோட சைட் ஆஃப் வெர்ஷன் அவங்க கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா ஒன் சைடடா போக கூடாது. முக்கியமான நபர்கள் அதுக்கான யார் இருக்கோங்களோ அவங்களை கண்டிப்பா நான் வந்து போய் மீட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து ரிப்போர்ட் வந்து ஒரு சைடு மட்டும் போகக்கூடாது. இது என்ன வந்து நான் வந்து டெல்லிக்கு வந்து நான் தலைமையாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா பிகாஸ் வந்து ஒரு பட்சத்தளவான ஒரு நியூஸ் போகக்கூடாது. ரிப்போர்ட் ரெண்டு பக்கமும் இருக்கணும். கூப்பிட்டு விசாரிக்கணுன்றது தான் என்னோட இது. உதயநிதி ஸ்டாலின் உங்கள் மேலே ஒரு சாஃப்ட் காரணம் இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் சேர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா ரெட் ஜெயின் ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் போகிறீங்க அப்படின்லாம் ஒரு குறை. ரெட் ஜெயின் ஃபங்க்ஷன் நான் ரெட் ஜெயின்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேங்க. அதான் நான் வந்து ரெட் ஜெயின்ல வந்து நான் வந்து ஆதவன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எங்கள் கிரேட் கிராண்ட் ஃபாதர் காலத்துலேருந்து அந்த ஃபேமிலி வந்து எங்கள் ஃபேமிலிக்கு க்ளோஸ். கே சுப்பிரமணியம் தான் எங்கள் தாத்தா. அவங்க ஃபேமிலி டைம்லேருந்து எங்கள் ஃபேமிலி க்ளோஸு. எங்கள் அப்பா பென் சிங்கம் ஒர்க் பண்ணியிருக்காரு கலைஞரோட எழுத்தில், கதை திரை வசனத்தில். ஸோ அப்படிமா அதுக்காக வந்து என்னோட
ஐடியாலஜி வந்து திமுக கிடையாது. என்னோட ஐடியாலஜி இஸ் பாஜக. அது டெஃபினட்டாக நான் பாஜகவில் தான் இருப்பேன். ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நேஷனல் ஒர்க் அண்ட் பாலிடிக்ஸ். கண்டிப்பாக கண்டிப்பாக தயாராக இருக்கேன், கண்டிப்பாக தயாராக இருக்கேன். ஏன்னா என் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்றது நான் அடிச்சு நான் சொல்வேன். அது என்னோட ஏன்னா நான் பேசினது எல்லாமே உரிமை மட்டும்தான். கண்டிப்பா நான் வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னா சந்திப்பேன். அதான் யார் சந்திக்கணுமோ அவங்களை சந்திப்பேங்க. நான் வந்து இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியும். செல்வகுமார்ன்றவர் இவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆதரவாளராக வந்து ரொம்ப நாளாக செயல்பட்டு இருந்தார். கிட்டத்தட்ட அண்ணாமலை ஆதரவாளர், பாஜக ஆதரவாளரான்னு தெரியல, ஆனால் அண்ணாமலையோட ஆதரவாளர்னு நான் சொல்லுவேன். அவர் வந்து ரொம்ப நாளாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு மாதம் ஒரு ரெண்டு வாரம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அவர் வந்து டைம்லேருந்தே செல்வகுமார் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து அவர் வந்து மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்து இது வாங்கினார், போஸ்டிங் வாங்கினார். இன்டலெக்சுவல் செல், அறிவுசார், சாரி நாட் இன்டலெக்சுவல், இண்டஸ்ட்ரியல் செல். ஸோ அந்த தொழில் அந்த பிரிவில் வந்து இருக்கார். ஸோ அந்த பிரிவிலேருந்து செயல்பட்டு வந்துட்டுருக்காரு. அவர் தனிப்பட்ட முறையில் இப்போ ஒரு 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 விஷயம் வந்து அவங்கள சுற்றி ஒரு கும்பல் இருக்கும். அது கும்பலாக எம்ப்ளாயீஸ்னு கூட நான் சொல்லுவேன் சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு காசு கொடுத்துட்டு ட்வீட் போடுற மாதிரி ஒரு விஷயங்கள் செய்வாங்க அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு இது. இல்லைனா செல்ஃப் இன்டலெக்சுவல் சொல்லிக்கிற ஒரு கும்பலாக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு கும்பலை வச்சுட்டு ஒரு பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வார் ரூம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த வார் ரூம் வந்து அது ஹேண்டில் பண்ணி என்ன டார்கெட் பண்ணுற அளவுக்கு போட்டாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் போட்டது வந்து நான் வந்து இதுக்கு போக முடியலையே, காசி ப்ரோக்ராமுக்கு போக முடியலையே, நான் வந்து என் வேலையெல்லாம் வீணாகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. ஏன்னா பிகாஸ் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சார்ந்த ஒரு எத்தனையோ பேர் வந்து அதுக்கு சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து ஒருத்தர் கூட போகலை, 2500 பேர்லேருந்து வந்து அதில் ஒருத்தர் கூட போகலன்னும் போது நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அப்படி இருக்கும்போது நான் சரி சொல்லிட்டு நான் வந்து இதாகுது எங்கள் வேலை ஒரு மாதிரி எங்கள் டீமுக்கே வந்து ஒரு மாதிரி மன உளைச்சலாக இருந்தது. ஏன் நம்ம இந்த விஷயம் வந்து இது புறக்கணிக்கப்பட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அவர் லைட்டாக ஏன்னா அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது சா நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு புனித பூமியில் இல்லை நான் கமிட்டியில் இருக்கேன். ஓகே, அந்த ப்ரோக்ராம்னோட கமிட்டியில் இருக்கேன். நான் இது வரைக்கும் ஒரு மீட்டிங் கூப்பிடல, நீங்கள் நீங்கள் என்ன பணி செய்யணும்னு சொல்லலை. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ரோக்ராமுக்கு ஏன்னா இப்போ நான் வந்து வெளி மாநிலத்தோட தமிழ் வளர்ச்சி பிரிவோட மாநில தலைவராக இருக்கும்போது அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து அவங்கள வரவேற்கணும், எத்தனை தமிழர்களை சேர்க்கணும், அதுதான் என்னோட பணி. ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை, ஒரு மீட்டிங் இல்லாதமாக அங்கே போகும்போது நம்மளுக்கு எனக்கு வந்து இன்விடேஷன் இல்லாமல் எப்படி நம்ம போக முடியும் ஒரு இடத்துக்கு. அது ஒரு அதனால் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வருத்தம் இருந்தது. என்னோட அணி சார்பாகவும் சரி எனக்கும் சரி எல்லாருக்குமே கொஞ்சம் லைட்டாக வருத்தமாக இருந்தது. அதை தாண்டி சில கலைஞர்கள் நிறையா பேர் இருந்தாங்க, அவங்களை கூட்டு போகலன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவங்களுக்கு ஒருத்தர் கூட செலக்ட் ஆகலன்னும் போது எனக்கு வருத்தமாக இருந்தது. அதுதான் நான் வந்து பகிர்ந்தேன். இல்லை அந்த கட்சி நான் சொல்லவே இல்லைங்க. இது என்னதான் எனக்கு என்ன சொல்கிறது, நம்ம லூஸில் விட்டுட்டோமோ, இது வந்து அவங்க வந்து சரியா நம்ம வந்து இது ஏதோ ஒரு டிராபேக்காக இருந்தது எனக்கு. அது நான் என் ஃபீலிங்காக தான் நான் போட்டேன். புறக்கணிக்கிறாங்க, பரிந்துரைக்க முடியல அப்படின் போது நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கும் போது எனக்கு வருத்தமாக இருந்தது. எல்லாத்துக்கும் நான் கரெக்டாக போயிருக்கேங்க, எல்லாத்துக்கும் இன்வைட் கரெக்டாக இருக்கும். ஆமாம், அழைப்பின் பேரில் தான் போக முடியும். அழைப்பே இல்லை, சுத்தமாக அழைப்பு இல்லை. ஏன்னா நான் இது போட்டுக்கேன், இது போட்ட உடனே இவங்க ஐ ஃபீல் சேட், ஐ ஆம் அப்செட், ஐம் நாட் ஐ ஃபீல் பேட் தட் ஐ குட் நாட் கோ டு காசி, அந்த மாதிரி தான் எதுவும் போட்டிருந்தேன் நான். அண்ட் ஐ ஃபீல் இக்னோர்ட் அண்ட் மை ஒர்க் ஹேஸ் கான் இன் வெயின். ஏன்னா எத்தனை பேர் எத்தனையோ பேர் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போக முடியாமல் அவங்களை கூப்பிட்டு போக முடியாமல் இருக்கும்போது ஒரு வருத்தம் வந்தது எனக்கு. அவ்வளோதான் நான் போட்டேனே தவிர நான் எந்த நம்ம கட்சியை வந்து நான் வந்து அப்செட் பண்ணி பேசுவோ இல்லையே அண்ணாமலைஜிக்கு எதிரும் நான் எதுவும் பேசவில்லை. ஏதோ மிஸ்கம்யூனிகேஷன் தான் அது, ஓகேங்களா, பியூர் மிஸ்கம்யூனிகேஷன் தான், அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் வந்து இது கட்சியோ இல்லை வந்து அண்ணாமலைஜியோ நான் வந்து டார்கெட் பண்ணி போடல. ஆனால் இந்த வார் ரூம் டீமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அந்த ரூம் டீமாக இருக்கலாம், எந்த ரூமோ நீங்கள் வந்து செல்வகுமார் டீமாக வச்சுக்கோங்க, எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, நானும் அண்ணாமலைஜிக்கு ஆப்போசிட்டாக எழுதின மாதிரி அவங்க வந்து என்னை வந்து
டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கீழே. அந்த ட்வீட் தான் காரணமா மேடம் உங்களுக்கு? ஆமாம், அதை தாண்டி வந்து ஒரு ஒரு நபர் சாஃப்ரானிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு நபர் அதில் வந்து கனாபினான்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அந்த ட்வீட்டுக்கு வந்து ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் செல்வகுமார்ன்ற ஒருத்தர் லைக் பண்ணியிருக்கார். இது வந்து ஃபஸ்ட் டைம், இது லைக் பண்ணதுக்காக நீங்கள் இப்படி செய்கிறீங்களா அப்படின்னு பாருங்க. இது ஃபஸ்ட் டைம் நடக்கலை. நீங்கள் ஒரு கட்சிக்கு வந்து ஒரு இன்னொரு கட்சியில் உங்கள் கோவர்க்கர், நான் அதே கட்சியில் நான் கோவர்க்கராக இருக்கேன், அந்த கோவர்க்கராக இருக்கும் போது அவங்களுக்கு ஆப்போசிட்டாக சப்போர்ட் பண்ணுற ஆதரவு பண்ணுறவங்க ஒரு தவறான ஒரு வார்த்தைக்கு வந்து நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கும்போது எந்த கட்சியிலும் நடக்காதுங்க. யாருங்க விட்டு கொடுத்து பேசுவாங்க? இல்லைங்க, அதுதாங்க நான் வரேன் சொல்லி முடிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த லைட் போட்டதுக்கு நான் வந்து நான் திருப்பி பதிலடி கொடுத்தேன். எப்படிங்க ஒரு ஒரு கட்சியில் நம்ம கூட இருக்கிறவங்களே நீங்கள் வந்து எப்படி பண்ண முடியும் அந்த மாதிரி? பதிலடி கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஏன்னா நாலு ஃபாலோவர் வச்சுக்கிட்டு இருக்க நீ ஒரு கோமாளி நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வந்து ட்வீட் போடுறான், நீ போய் உன்னை வந்து நீ வந்து வேலை செஞ்சால் வேலை செய், இல்லைனா வந்து நீ உன்னோட மானோட வயலோட கொரியோகிராஃபிக்கு போ. இது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயமா நான் கேட்குறேன், அதுக்கு போய் லைக் போடுறதுக்கு ஏங்க? என் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன் இந்த இடத்துல, என் வேலையெல்லாம் விட்டுட்டு என்னோடய பர்சனல் லைஃப்பை விட்டுட்டு நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். அதுக்கு லைக் போடுற ஆள் பாருங்கள் யார் எப்படி இருக்குன்னு. அப்போது எவ்வளோ ஒரு வக்ர புத்தி இருக்கும் அவருக்கு. அதுக்கு நான் திருப்பி பதில் அடி கேள்வி கேட்டேன், ஏன்னா அவங்க வந்து பண்ணுறதே என்னது, நான் ஒரு 300 லைக் உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், 400 லைக் உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு ஆர்கானிக்காக போக சொல்லுங்க பார்க்கலாம், போக மாட்டாங்க. நான் செல்வகுமாருக்கு அந்த மெசேஜ் எடுத்து காமிச்சு நான் நோட்டீஸ் பண்ணல நினைக்காதீங்கன்னு சொல்லும் போது இப்படின்னு ஒரு பதில் தான் கொடுத்தாரே தவிர வேறு எதுவுமே சொல்லலை. அதுக்கு என்ன அர்த்தம், என்னை விட்டுடுங்கன்னு அர்த்தமா, இல்லை மன்னிப்பு கேட்குறாரா, என்ன அர்த்தம்? அதுக்காக அர்த்தம் எதுவுமே வந்து எனக்கு கொடுக்கல. அதான் தெரியலைங்க. இப்போ இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு ட்வீட் வந்து காமனாக ஒரு என்னோடய ஃபீலிங்கை தான் போட்டேன். அதுக்கு நான் வந்து என்னமோ அண்ணாமலைஜிக்கு ஆப்போசிட்டாவோ கட்சிக்கு ஆப்போசிட்டாவோ இருக்கிற மாதிரி அவங்க வந்து சித்தரித்தாங்க கீழே இருக்கிறவங்க எல்லாருமே. அவங்க ஒரு ஒருத்தர்கிட்ட போய் ஏன் அப்படி சித்தரிச்சிங்கன்னு நல்லா கேட்க முடியாது. ஆ, நல்லா இருந்தது. அவர் ஃபஸ்ட்டு வரும்போது அவர் இன்னும் ஒரு நல்ல பிரதர்லியாக வந்து வெல்கம் பண்ணேன். அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன் அப்போ கூட நான் 6 மாதம் நல்லா தான் ஒர்க் பண்ணேன், இப்போவும் 4 மாதம் நல்லா ஒர்க் பண்ணேன். எனக்கு எது தப்பு அப்படின்னு அதான் சொல்கிறேன். எப்போவும் சரி, எங்கே அநீதி நடக்குதோ அங்கே தட்டி கேட்பேன். அது என்னோடய ஹேபிட். அது அவங்களுக்கு பிடிக்கலையோ பிடிக்கலையோ அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எங்கே அநீதி இருக்கோ நான் அதை தட்டி கேட்பேன். இப்போ உங்கள் மீது ஜனநாயக முறைப்படி இல்லாமல் எடுத்துக்கப்பட்ட நடவடிக்கை வந்து ஒரு அநீதி மாதிரி தான். நீங்களே சொல்லிட்டீங்க அந்த வார்த்தையை அநீதியதான் அப்படின்றத நீங்களே அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க, அநீதி தான். எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு கோர்ட் ரூமில் நம்ம ஜட்ஜு ரெண்டு பக்கமும் வாதாடி யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு வந்து இது இருக்கும். இல்லைன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து அது வந்து யாருக்கு வேணால் சாதகமாக போகலாம், எங்க சாதகமா இருக்கோ. இல்லையே அங்க பாருங்க, அந்த குரூப்ல கீழே எல்லாம் முக்காவாசி பேர் என்ன வந்து என்ன எனக்கு தப்பே செய்யாம தப்பு செஞ்சேன்னு சொல்லும் போது நீங்க இந்த ரிப்போர்ட் தான் நீங்க அங்க குடுக்குறீங்க, எனக்கு அது வருத்தமா இருக்குது. நல்ல ரிலேஷன்ஷிப் சொல்லிருந்தீங்க, இப்ப அண்ணாமலை தான் காரணம்ன்றீங்க, எனக்கு புரியல.
ஏங்க நீங்களே பார்க்குறீங்க, நீங்கள் தான் நீக்குனாங்க தூக்கு போட்டாங்கன்றீங்க, நீக்குனாங்க போட்டாங்க, யார் நீக்குனாங்க? இந்த 8 வருஷத்தில் யாருமே எனக்கு வந்து பெருசாக அந்த மாதிரி நீக்கி போட்டு நீக்கி அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? நாங்கள் நாங்கள் நிம்மதியாக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் நாங்கள். மேடம் இதே இதை பார்த்தீங்கன்னா கட்சியில் ஒரு மாநில சக நிர்வாகி என்ன கேட்டு ராகவன் மேலே கூட இதோட பெரிய குற்றச்சாட்டாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு விளக்கம் கேட்டு விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கட்சி ரீதி நடத்தி எடுத்தாங்க. நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கேன், நல்ல 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 விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க அங்கீகரிக்கிறீங்களோ இல்லையோ நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஓகேங்களா? ஆனாலும் நான் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் வந்து யாருக்கும் தடங்கள் இருந்தது கிடையாது. எல்லாரையும் என்னோட நிர்வாகிகளாக இருக்க என்னோட டீமில் இருக்கிற நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவங்க வந்து எல்லாருமே வந்து நான் தூக்கி விட்டது தான் நான் வந்து பார்ப்பேனே தவிர யாரையும் மிதிக்கிறதுக்கு நான் வந்து பண்ணது கிடையாது. எல்லாருக்கும் நல்லது தான் யோசிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்றது எனக்கு தெரியல. ஏங்க நானே ஓரமாக தானேங்க இருக்கேன், இதுக்கு மேலே எவ்வளோங்க ஓரமாக போக முடியும்? ஓரம்லாம் யாரும் கட்டலைங்க, அப்படி கட்டவும் முடியாது. ஏன்னா சி நான் வந்து ஐ கேன் ஒர்க் ஃபார் பிஜேபி, ஐ எம் ஃப்ரீ டு ஒர்க் ஃபார் பிஜேபி. ஓகேங்களா? யாரும் ஓரம் கட்ட பண்ண முடியாது, நான் ஓரமாக தான் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. Nativespecial.com மொறுமொறுப்பான கிணத்துக்கடவு நிலக்கடலை தட்டை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க, 3 நாள்ல டெலிவரி வாங்கிக்கோங்க. Nativespecial.com